கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ண வேண்டும், ஆண்டவரோடு கூட நம்முடைய பயணத்தை இன்னும் அதிக அதிகமாய் நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றோமோ, ஆவியினாலே நாம் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, காத்திருந்து பலனடைகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் ஒரு எச்சரிப்பையும் மனதிலே கொள்ள வேண்டும். நாம எப்படி தயாராகிறோமோ அதே போல நம்மை சோதிப்பதற்காக சோதனைக்காரனாகிய சாத்தானும் தயாராகி கொண்டுதான் இருப்பான். இது நான் சாட்சியாக பல நேரங்களிலே சொல்லியிருக்கின்றேன். நான் எந்த ஒரு செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ப்ரிப்பேர் பண்றேனோ அந்த செய்தியில தான் நான் விழுந்து போவேன். கோபப்படக்கூடாது என்று நான் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பேனே ஆனால் முதல்ல நான் தான் கோபப்படுவேன். அன்பு என்று பிரசங்கிக்கும் பொழுது நான் அன்பிலே விழுகிறவனாக இருப்பேன். அப்படி எந்த ஒரு சிந்தனையை நாம் இன்னிலிருந்து நான் இப்படி பண்ணறோம் என்று ஆவியிலே எழுப்புதல் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு மெல்லிய சத்தம் ஆண்டவருடைய சத்தத்தை போலவே சாத்தானுடைய சத்தமும் நமக்கு இருக்கும், பேசிக்கொண்டே இருப்பான். ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது காட் மார்னிங்ல ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக ஆவியானவர் நம்மை திசை திருப்பி இருக்கின்றார். மத்தேயு 4வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே போல ஒரு சோதனை. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து வருகின்றார். வந்த பொழுது 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் பரீட்சை செய்கிறார், பிசாசு சோதனை செய்கின்றார். நமக்கு ரெண்டு சத்தம் எப்பவுமே டபுள் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஆவியானவர் சொல்லுவார் உன்னால முடியும், பிசாசு சொல்லுவான் நீ விளங்கவே மாட்டே, இது நடக்காதுன்னு சொல்லுவான். ஆனா ஆவியானவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் அப்பொழுது என்று வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது அது? தென். அப்போ அதுக்கு முன்னாடி அதிகாரம் நம்ம வேதாகமத்துலதான் சாப்டர் சாப்டரா இருக்கும். எழுதும் பொழுது அப்படி இல்லை, நம்ம படிப்பதற்காக எளிதாக புரிந்து கொள்வதற்காக சாப்டராக இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்க்கும் போது 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும் போது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவரின் நேசகுமாரன், திஸ் இஸ் மை பிலாவட் சன். இது எப்பொழுது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவர் எழும்பும் பொழுது இங்கே இறங்குகிறது, நாம எழும்பும் பொழுது இறங்கும். ஆக இந்த நிகழ்வுக்கு பிறகு இதுல என்ன சொல்லுது? வானத்திலிருந்து வந்த சத்தம் இவரின் நேசகுமாரன். ஆனால் சோதனைக்காரன் வசனத்திலே பார்க்கும் போது 3வது வசனம் 6வது வசனம் எல்லா சோதனையும் கொண்டு போகும் பொழுதெல்லாம் ஒரே கேள்வி வைக்கலாம், நீர் அவருடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் த சன். வானத்திலிருந்து வந்த சத்தம் நீர் என் நேசகுமாரன் சொல்லிட்டார், அப்ப விசுவாசிக்கிறாரா இயேசு கிறிஸ்து? அடுத்தது பார்க்கும் போது சோதனைக்காரனாகிய சாத்தான் வந்து கேட்கிற கேள்வி எல்லாம், நீ நேசகுமாரனா இருந்தா இதை செய், நீ நேசகுமாரனா இருந்தால் இதை செய் என்று. அவர் பசியாய் இருந்து வருகின்றார். நீர் என்னுடைய நேசகுமாரனா இருந்தால் இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று எழுதியிருக்கிறதே. ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ் சாத்தான ஞாபகம் வச்சுக்கூடாது. அது என்னங்க சண்டே கிளாஸ் சாத்தான்? சண்டே கிளாஸ் சாத்தான் தான் கருப்பா இப்படி வந்து நிக்கிறது. சாத்தான் ரொம்ப அழகா இருப்பான், வேதாகமத்துல ரொம்ப அழக சௌந்தரியம் உள்ளவன். அது சண்டே கிளாஸ்ல பயமுறுத்துறதுக்காக நம்ம அப்படி சொல்லி சாத்தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கோம். அவன் வந்து அழகா பேசுவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிக்கத்தக்கதான் ஆவிதான் அவன், நமக்கு தெரியவே தெரியாது கூடுமானால். அப்போ அவர் சொல்றார், Man shall not live by bread alone but by every word proceedeth out of the mouth of God என்று அடுத்த வசனத்துல 4வது வசனத்துல சொல்றார். அவர் எந்த வசனத்தை கோட் பண்ணுகிறார் தெரியுமா? It is written என்று சொல்றார். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை இயேசு கிறிஸ்து கோட் பண்றார். அடுத்தது அவன் திரும்ப, நீங்க நேசகுமாரனா இருந்தா நீங்க மேல இருந்து குதியுங்களே. சங்கீதம் 90 கோட் பண்றான், உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி. அதுக்கு திரும்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? ஆண்டவர் திரும்ப உபாகமம் 6:16 கோட் பண்ணுகிறதை பார்க்கின்றோம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரியமானவர்களே, first thing is we should stop talking, second thing is we should start talking. என்னங்க சொல்றீங்க? first stop talking to yourself negatively, second thing is start talking to you with God's promises. நாம் இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். மனம் புதிய மனதை தருவேன் என்று ரோமர்ல எழுதுகிறார் பவுல். சொல்லுகிறார், renewing of mind எப்படி நடக்கும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கொண்டு பேசுவீர்கள். ஆக resist the devil and the devil will flee away என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிக்கணுங்க? வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்தோடு நீங்க சொல்றீங்கல்ல இப்படி எழுதி இருக்குல்ல அப்படின்னு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சாத்தானுக்கும் தெரியும், அவ இப்படி சொல்றீங்களா? 2வது argue
கரெக்ட்லி ஆர்கியூ அஷர்ட்லி ரெசிஸ்ட் பண்ணும்போது, எதிர்த்து நிற்கும் போது, உற்சாகமாய் ஆண்டவர் உண்மையாய் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது பிசாசானவன் ஓடி போவான். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். நாம் எடுத்த முயற்சி, நாம் எடுத்த முடிவிலே வாழ கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். குட் மார்னிங்.